கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கலாத்தியர்களின் நிருபம் 4:1 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் பேரில் நாம் விசுவாசமாய் இருக்கும்போது நாம் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் போது நாம் அவருக்குட்பட்டவர்களாய் மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். எல்லாம் இருந்தாலும் அநேகருடைய கேள்வி என்னவென்றால், இன்னும் ஏன் என்னால் சுதந்திரிக்க முடியவில்லை? அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆமென். சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தாலும், அப்பாவுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அது பிள்ளைக்கு உரியது. பிள்ளைக்கு அதில் உரிமை இருக்கிறது, பிள்ளைக்கு அதில் சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவருக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு குழந்தை பிறந்த உடனே, ஆமாம், இனி இந்த சொத்தெல்லாம் நீ பார்த்துக்கோப்பா, இனி இதெல்லாம் உனக்கு தான், அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது அந்த பிள்ளைக்கு தான். ஆனால் அந்த பிள்ளை அதை அனுபவிக்கணும்னா, அதை சுதந்திரிக்கணும்னா, அந்த பிள்ளை என்ன செய்யணும்னா, வளரணும். பிள்ளைகளாகி விட்டோம். இனி கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற வாக்குத்தத்தை நானும் நீங்களும் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:1-3 இப்படி இருக்க, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், அவருடைய தயவுதான் நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறது. இதை உண்மையிலே ருசி பார்த்ததுண்டானால், 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இவைகளை ஒழிக்கணும். ஏன்னா இவைகள் வளர விடாது. இவைகள் எல்லாம் இருந்ததுனால தான் கொரிந்து சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், உங்களை என்னால் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்ல முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் தான் சொல்றார். வரம் எல்லாம் இருக்குது, ஆனால் வளர்ச்சி இல்லை. இன்னைக்கு வரத்தை வளர்ச்சியை பார்க்கக்கூடாது. அது தேவன் கொடுக்கிற கிருபை. வளர்ச்சி என்பது என்ன தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பரலோகம் யாரை வளருகிறவர்கள் என்று பார்ப்பார்கள் தெரியுமா? வசனத்தில் வேரூன்றுகிறவர்களை, வசனத்தில் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்களை. நான் சுதந்திரவாளிதான், நான் வாக்குத்தத்துக்கு சுதந்திரமானவன் தான், ஆனால் நான் அனுபவிக்கணும்னா வளரணும். நான் வளர்றதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானப்பால் தான் கர்த்தருடைய வசனம். நான் வளர்றதுக்கு தடையாக இருக்கிற துர்க்குணம், மோசமான கேரக்டர், துர்க்குணம், கபடம், பொய், வஞ்சகம், ஆமாம், உண்மையற்ற நிலை, பொறாமை, புறங்கூறுதல், இதெல்லாம் ஒழித்து விட்டு, இது அறவே இருக்கக்கூடாது. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும். புதிதாய் பிறந்த குழந்தை எதுக்கு அழும் தெரியுமா? ஆமென். ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அழும். அதுக்கு பசிச்சுன்னா பாலுக்காக அழும். அல்லது வேற, ஐயோ அவன் கார் வாங்கிட்டான் அழாது, அவனுக்கு எல்லாம் நடக்குதுன்னு அழாது. அவன் அந்த குழந்தைக்கு வேற கம்ப்ளைண்டே கிடையாது. அந்த குழந்தை அழுறது ஒன்னே ஒன்றுக்கு தான், பாலுக்கு, பாலுக்காக, அவ்வளோதான். அதே போலதான் அந்த புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஒரு தேவ பிள்ளையினுடைய ஏக்கம், தாகம், அந்த வசனம் மாத்திரம் இருக்குமானால் அவன் வளருகிறான். அவன் வளருவானால் அவன் சுதந்திரிக்கும்படிக்கு அவன் ஆயத்தப்படுத்தப்படுகிறான், தகுதிப்படுத்தப்படுகிறான், சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு எது தடையோ அதை அப்புறப்படுத்தி விட்டு இந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள், வளருங்கள். கர்த்தர் உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். Thank you.